வெல்கம் டு லைன் எடிட்ஸ் தமிழ். மை சப்ஸ்கிரைபர் மை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வச்சால் ரெண்டாக பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான நம்ம ஃபேஸ்க்கு வந்து எப்படி நம்ம கலர் அப்ளை பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் பார்க்குறோம். இது வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸாட்லேயே வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த கீழே சப்ஸ்கிரைப் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணி வச்சுங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க அப்போ போய் வீடியோ போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ வந்துட்டு உங்களோட பிக்ஸார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணோடனே சென்டரில் அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே எடிட் ஏ ஃபோட்டோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொன்னால், நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரின்றதை நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணிக்கங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரின்றத நான் வந்து க்ராப் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ட்ராவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்துட்டு 3 டைமண்ட்ஸ் ஃபில் மாதிரி இருக்கும், ரைட் சைட்லேருந்து 4 ஆப்ஷனாக இருக்கும் மேலே டாப் கார்னரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்டி லேயர் ஃபோட்டோ லேயர்னு 2 லேயர் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து எம்டி லேயர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திரும்ப வந்து அந்த டைமண்ட்ஸ் மேலேருந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கலர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு வந்து எந்த கலர் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எந்த கலர் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துங்க. நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத ஒரு கலர் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரஷ் அப்படின்ற ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ரஷ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும், இந்த ப்ரஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு 7வது ப்ரஷ்ஸாக இருக்கும், அந்த ப்ரஷ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து டச் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும், எவ்வளோ சைஸ் எவ்வளோ ஒப்பாசிட்டி வைக்கலாம் அப்படின்றது கேட்கும். நம்ம வந்து சைஸ் ஃபுல்லாக வச்சுக்கலாம், ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக அப்படின்றத வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தந்த இது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத வச்சுக்கோங்க. நான் ஸ்பேசிங் மட்டும் ஒரு 60-50 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் திரும்ப வந்து அதை கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி அப்படின்றத லைட்டாக ஜூம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து ஒரு கோடு வந்து உங்களுக்கு அப்படியே டார்க்காக தெரிய மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த டைமண்ட் சிம்பிள் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த எல்லோ லேயர் ஃபஸ்ட்டு லேயரை ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், அந்த லேயரில் இருக்கட்டும். கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அந்த பாட்டில் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி அப்படின்றத எழுதிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்ற லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்ததை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து இந்த ஸ்லேட்டில் இருக்கட்டும், மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் வந்து உங்களோட லேயருக்கு மேலே இருக்கும், அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்றத நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி 100 அப்படின்றது இருக்கும், அதில் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ ஒப்பாசிட்டி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்துங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 25 செட் பண்ணிக்கிறேன்.
இதிலேருந்து செட் பண்ணிவிட்டு மேலே கூட இந்த டைமென்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கலர் எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக வந்து எரேசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும், அந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஒரு ப்ரஷ் இருக்கும், அந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே இதுலேயும் சைஸ் ஒப்பாசிட்டி எல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் வந்து ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே எரேஸ் பண்ணிடுங்க. இந்த சைடில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரஷ் சைஸ் வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து ஒரு 44-45 அந்த ரேஞ்சில் வச்சுட்டு நீ அப்படின்றத நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து இந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒன் சைடு வந்து கலர் வந்து அப்ளை பண்ணியாச்சு ஃபேஸ்க்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு சைடு அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த டைமண்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்துட்டு அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த ப்ளஸ் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டு எம்டி லேயர் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு லேயர் ஒன்று புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். திரும்ப வந்து அந்த டைமென்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்றது இருக்கும், அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ரோஸ் கலர் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிட்டு டிக் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி கீழே வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும் ப்ரஷ் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும், அந்த டூலுக்கு போய்க்கலாம். அதை போய்ட்டு திரும்பி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரியே ஏழாவது ஒரு ப்ரஷ் இருக்கும், ஏழாவது ஆப்ஷன் ஒரு ப்ரஷ் இருக்கும். அந்த ப்ரஷ் வந்து சைஸ் ஒப்பாசிட்டி எல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு முன்னாடியே மாதிரியே இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரின்றதை பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது மேலே வந்து 3 டாட் கிளிக் பண்ணி உங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு போவோம். இதை கிளிக் பண்ணோன்னே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு அப்படின்றத நீங்கள் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படின்றத வச்சுட்டு மேலே வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்றதில் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஓவர்லே அப்படின்றத மாற்றிங்க. மாற்றிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ ஒப்பாசிட்டி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 26 அந்த இதில் வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எரேஸ் அப்படின்றது இருக்குது, அதே மாதிரியே அதே முன்னாடி எப்படி பண்ணிங்களோ அதே இதை சூஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரின்றதை எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. 40 அப்படின்றதில் வச்சுக்கிட்டு நான் வந்து இப்படின்றதை எரேஸ் பண்ணிக்கிறேன். திரும்பி நீங்கள் வந்து ப்ரஷ் ஆப்ஷனுக்கு வாங்க. ப்ரஷ் ஆப்ஷனுக்கு வந்து இந்த சைடில் வந்து நல்லா டார்க்கான்றதை எப்படி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த கலர் எஃபெக்டே கிடச்சிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப வந்து 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்பார் அப்படின்றத போய்க்குங்க. போயிட்டு இந்த மாதிரி அப்படின்றத உங்கள் ஃபேஸ்லேருந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு திரும்ப ரெண்டாவது வந்து அந்த லேயரையும் நம்ம கிளிக் பண்ணிட்டு அதையும் நம்ம அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வச்சாச்சு. மீதி வந்து எந்தெந்த சைடில் இருக்கோ அதில் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி வச்சு மேலே இருக்கக்கூடிய அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்க 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் அப்படின்ற ஃபஸ்ட்டாகவே ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு லோட் ஆனிச்சுன்னா அப்படி வந்து சேவ் ஆச்சுன்னு இருக்கும். கீழே வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டாப் சைடில் இன்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டிஸ்கார்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த பெண்டு ஏரோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு
டோன்ட் சேவ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் கீழே வந்து ஒரு கலர் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி அப்படின்றத நம்ம வந்து இப்போ எடிட் பண்ண இது எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து இந்த மாதிரின்றதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த லைட் இமேஜின்றது எப்படி சார் இருக்கும், அந்த லைட் இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோடனே பிளெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக அந்த மாதிரின்றதை ஜூம் பண்ணிவிட்டு நான் வந்து ரைட் சைடை நம்ம வந்து எல்லோ கலர் அப்படின்றத அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் வந்து நான் இந்த சைட் அப்படின்றத நான் வந்து இதை அப்படி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒப்பாசிட்டி எந்த மாதிரி வேணும் அப்படின்றத பார்த்துங்க. நான் வந்து 93 90 அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் அப்படின்றத ஆன் பண்ணிக்கு, தளபதி அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். தளபதி அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு டெக் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு கீழேன்றதை அப்படி வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஏரோ சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி வரும். திரும்ப வந்து டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு போயிருக்கீங்க, அதில் போய்ட்டு விஜய் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரின்றது ஃபாண்ட் வரும், இதில் போய்ட்டு இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபோட்டோவில் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்படின்றத வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த டிக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ட்ராவ் அப்படின்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியிலேருந்து இந்த ஃபோட்டோ சேவ் ஆகிரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லிட்டு பாங்க. ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புத்தம் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.